சத்குரு வேதாத்ரி மகரிஷி யோகால் இணைந்துள்ள அனைத்து நடமாடும் தெய்வம் ஆகிய அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி மாலை வணக்கத்தையும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முதல்நிலை பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நம்முடைய உலக சமுதாய சேவை சங்கத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தொண்டு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அக்ரிகல்ச்சர்ல டாக்டரேட் வாங்கி அங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. மேலும் மகரிஷி இருக்கும் காலத்திலே மகரிஷியோடு இணைந்து பாம்பேல மகரிஷி இல்லாத காலத்துல அவரே அருள்நிதி பயிற்சி எல்லாம் நடத்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சயின்டிஸ்ட். அக்ரிகல்ச்சர்ல அவர் நிறைய அந்த காலத்துல வாழ்க்கை விஞ்ஞானம் என்ற ஒரு புக் 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவரோடு நிறைய தொடர்பு உண்டு. அப்போ அவர் புக்கு அது வாழ்க்கை விஞ்ஞானத்துல அவருடைய சயின்டிஸ்ட் இதெல்லாம் எழுதியிருக்காரு நிறைய. அதாவது ஜீவகாந்தம் மூலியமாக எப்படி ஓரின தாவரத்துல எப்படி இது பண்றது, அது மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நமக்கு மனோசித்திர யோகம் என்ற ஒரு தலைப்புல பேச உள்ளார்கள். மீண்டும் இந்த சத்குரு வேதாத்ரி மகரிஷி யோகா இணைப்பின் சார்பாக முதல்நிலை பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயாவர்களை வருக 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 என்று வரவேற்கிறோம். ஐயா நீங்கள் பேசலாம். வாழ்க வளமுடன். அனைத்து அன்புகளுக்கும் ஐயா சேகர் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனோசித்திர யோகம். மனதிலே ஒரு சித்திரம் போடுவதுதான் மனோசித்திரம். மனதை வைத்துக் கொண்டு மனதிலே எண்ணுவதுதான் சித்திரமாக படிக்க முடியும். அந்த யோக முறையில தான் இந்த இன்றைய சிந்தனை. அதை வாழ்த்து என்று சொல்வார்கள். உலகில் வாழ்த்துதல் என்பது காலங்காலமாக இருந்து வரும் ஒரு பண்பாடு. வாழ்த்துதலில் இறைவனை வாழ்த்தலாம், இயற்கையை வாழ்த்தலாம், மணமக்களை வாழ்த்தலாம், குழந்தைகளை வாழ்த்தலாம், இப்படி பல விதமாக வாழ்த்துகிறோம். பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழும் ஒரு ஒலியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும். வாழ்த்து என்பது அலையகத்தை சார்ந்தது. பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று எண்ணுவது மனித இனத்தின் உயர்ந்த பண்பு. அந்த எண்ணத்தை சொற்கள் மூலம் வெளிப்படுத்துவதே வாழ்த்தாகும். பிறர் வாழ வேண்டும் என வாழ்த்தும் போது மனதில் அமைதியான ஒரு இயக்கம் ஏற்படுகிறது. வாழ்க வளமுடன் என்பது மக்களை வாழ்த்துவதற்காகவும், வாழ்க வையகம் என்பது உலகை வாழ்த்துவதற்காகவும் வேதாதிரி மகானவர்கள் கண்ட ஒரு உண்மையான வாசகம். பிறர் நலங்கருதி வாழ்க வளமுடன் என்று மற்றவரை பார்த்து சொல்லும்போது வாழ்க்கையில் எல்லா பேர்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எரிந்த ஆழ்ந்த கர்த்தனையுடைய தத்துவமாக அமைகிறது. நாம் சாதாரணமாக ஒருவரை வாழ்த்துகிறோம். வாழ்த்தும் போது நமது மன அலை எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தும் போது வாழ்த்தின் நோக்கத்திற்கு தகுந்தவாறு வாழ்த்தி வாழ்த்தி பழைய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அலை விரைவு படிப்படியாக குறையும். மன அலைச்சூழல் குறைய குறைய இதுவரை அறிவுக்கு எட்டாத இரகசியங்கள் எல்லாம் காட்சியாகும். மன அலைச்சூழல் விரைவு குறைந்து மனநிலை செறிவு அதிகரிக்கும். நினைப்பதெல்லாம் சரியாக நடக்கும். சொல்லும் வார்த்தை பலிக்கும். வாழ்த்து வாழ்த்து வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் களைந்து கொள்ளலாம்.
பிறருடைய சிக்கல்களையும் கலந்து விடலாம். அதுல என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, வாழ்க என்ற வார்த்தையில் உள்ள இழு என்ற சிறப்பான எழுத்தை நான் உச்சரிக்கும் போது நாக்கு மடிந்து மேலெண்ணத்தை தொட்டு அழுத்துகிறது. இந்த அழுத்தம் உள்ளே இருக்கும் பெற்றியுற்றிய சுரப்பி மற்றும் தீநீர் சுரப்பி நன்கு இயங்குவதற்காக தூண்டப்படுகிறது. உடல் இயக்கத்தின் தன்மைக்கு மாஸ்டர் கிளாண்ட் வந்து பெற்றியுற்றி கிளாண்ட், அதேபோல் மன இயக்கத்திற்கு உள்ளது பினியல் கிளாண்ட். இந்த சுரப்பி மனோன்மணி என்று சொல்வார்கள். மனதிற்கு உறுதியை அளிக்கிறது என்பதற்காக மன உள் மணி என்ற மூன்று வார்த்தையும் சேர்த்து மனோன்மணி என்று சொல்லப்படுகிறது. மணி என்றால் நவரத்தினம், நீலமணி, மாணிக்கம், பளிங்கு, விஷம் நீக்கும் கல், உருண்டையான பொருள், அழகு, ஒளி, வெண்கல கிண்ணம் போன்ற பகுதியில் மையத்தில் தொங்கும் நாவினால் அடித்து ஒலி எழுத்தக்கூடிய சாதனமாக குறிப்பிடப்படும். அந்த மனோன்மணி என்றால் மனதிற்கு உட்பொருளாக உள்ள ரத்தனம் என்பது பொருள். ஒவ்வொரு தடையும் வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது ஈழ் என்ற வார்த்தை உச்சரிக்கிறோம். அப்பொழுது மனோன்மணியோடு தொடர்பு கொள்கிறோம். இதனால் வாழ்த்தும் போது மனம் உறுதிப்படுகிறது. அதே நேரத்தில் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோன்ற அந்த வாழ்த்து செயல்படுகிறது. இதில் ஒரு அலையக்க தத்துவம் உள்ளது. இந்த எந்த இதிலும் ஒரு அலை இருக்கிறது. ஒலிக்கு ஒரு அலை உண்டு, ஒளிக்கு ஒரு அலை உண்டு, எண்ணத்திற்கும் மன அலை என்று பெயர். புலன்களாக வாழ்க்கை நடத்தும் போது வினாடிக்கு 14 முதல் 40 வரை மன மென்டல் ஃப்ரீக்வன்சி அல்லது மனசூழல் இயங்கும். இது உணர்ச்சி அலை, பீட்டா ஃப்ரீக்வன்சி சொல்வார்கள். ஆனால் தவம் செய்யும் போது மன அலைச்சல் குறைந்து அமைதியான அலை, நுண்ணிய அலை, இப்படி தீட்டா அலை என்றும் டெல்டா அலை என்றும் அதை கூறலாம். ஆனால் அந்த நுண்ணிய அலைக்கு போகும்போது முதல்லே 8-14-40 வரை இருந்த அலை 1-3 வரைக்கும் குறையும். இதுவே ஃப்ரீக்வன்சி டெல்டா. இது கோமா என்று சொல்வார்கள். ஒருவர் மயக்கத்தில் இருக்கும்போது இது கிடைக்கும். ஆனால் நம்ம தவத்திலிருந்து கிடைக்கும்போது மயக்க நிலைக்கு இதுக்கு என்ன விசேஷம்னா, நாம் வந்து அவேர்னஸ், இப்போது விழிப்பு நிலையில் இருக்கும், நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் மயக்கத்தில் இருப்பதற்கு அவருக்கு தெரியாது. இதுதான் வித்தியாசம். ஆனால் அந்த அலை நமக்கு உதவும். அது எவ்வாறு வேலை செய்கிறது என்றால், மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவல், இரண்டிற்கும் இடையே ஓடிக்கொண்டிருப்பது ஊடாடுதல் என்று சொல்வார்கள். மனதில் நுண்ணிய நிலையே வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து வான்காந்த ஆற்றல் மூலம் பரவி யாரை வாழ்த்தினாரோ அவரிடம் மோதும். அந்த அலை பிரதிபலிக்கும். பின்னர் இருவருக்கும் இடையே ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் இருவருக்கும் இடையே இன்டராக்ஷன் அல்லது உயிரோட்டம் உண்டாகிறது. இந்த உயிரோட்டம் ஆயுள் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும். பிரதிபலத்தின் காரணமாக வாழ்த்தியவரும் வாழ்த்தை பெறுகிறார். வாழ்த்து பெறுவர் ஒருமுறை அலையக்கத்தின் காரணமாக பயனடைந்தால் வாழ்த்தியவர் அதே பயனை 2 முறை அடையலாம். வாழ்த்திற்கு பதிலாக சாவமிட்டார், அந்த சாவும் சாவமிட்டவருக்கு 2 முறை கூடும். எனவே இக்காரணத்தை கொண்டும் சவிக்கக்கூடாது. துன்பம் செய்தவருக்கும் வாழ்த்தியே பரிசளிப்போம். இப்போ இந்த வாழ்த்தினுடைய மேன்மையை பார்க்கலாம். வாழ்த்து அலைகள் செல்லுமிடமெல்லாம் நன்மைகள் பயக்கும். வாழ்த்தும் பழக்கம் நாளடைவால் பண்பாடாக சிறப்படைந்து வாழ்வை மேம்படுத்தும். மேலும் தன் முனைப்பை குறைத்து பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களோடும் மக்களோடும் நல்ல முறையில் தொடர்பு கொள்ள உதவுகிறது.
அன்பும் பண்பும் கொண்டு ஒத்தும் உதவியும் வாழ வாழ்த்தாலே பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி எங்கு சேர வேண்டுமோ அங்கு சேர்த்து தக்க பயனை தருகிறது. வாழ்த்துபவரையும் வாழ்த்தை பெறுபவரையும் மேம்பட செய்கிறது. வாழ்த்துவதால் சினம் கொள்வதை தவிர்க்கலாம், பயமையை தவிர்க்கலாம். அவை மட்டுமின்றி ஒருவர் வாழ்க வளம் என்று சொல்லும் போது பிறர் உள்ளத்தில் இவரது உயிராற்றல் கருத்தும் ஊடுருவி இரண்டு பேருக்கும் இடையே நல் இணக்கத்தை ஏற்படும். இந்த வாழ்த்தலை வாழ்த்துவர் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் முன்பே ஏற்படுத்திவிட்ட தொடர்புக்கு ஏற்ப இருவருக்கும் இடையே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்மை கருதி என்பது சாதாரணமாக நேர்ச்சியாக மாறிவிடும். வாழ்த்துவரது உயிர்களிலிருந்து தன்மையே விளைவிக்க நன்மையே விளைவிக்கக்கூடிய அலைகளை எப்போது வீசும். வாழ்த்தி வாழ்த்தி எப்படிப்பட்டவர்களையும் நண்பர்களாக மாற்ற முடியும். பிறருடைய செயல்களை திருத்திவிட முடியும். எண்ணங்களை ஒழுங்குபடுத்த முடியும். நல்லவர்களாக மாற்ற முடியும். ஒரு குழுவை நினைத்து வாழ்த்தும் போது அந்த குழுவில் உள்ள அனைவருடைய உயிர்காலப்பும் வாழ்த்துவதற்கு வந்துவிடும். வாழ்த்துவது பழக்கத்திற்கு வந்துவிட்டால் ஒருவர் மற்றவர்களை நினைக்கும் போதெல்லாம் அது வாழ்த்தாவே மாறிவிடும். வாழ்த்துவருடைய மனம் நுண்ணிய இயக்கத்திற்கு வந்தாலின்றி மற்றவர்களை வாழ்த்தவே முடியாது. நுண்ணிய இயக்கத்திற்கு மாறும்போது மனதிற்கு வலிமையும் தெளிவும் ஏற்படுகிறது. அப்போது மனம் அமைதி நிலையில் இருப்பதால் மனம் விரிந்து பலரோடு ஊடுருவி நிறைந்து உயிர்கலப்பு ஏற்படக்கூடிய நிலையும் அதிகமாகும். இந்த வாழ்த்தினால் என்ன பலன் அப்படி என்று ஒரு கேட்டால் அதற்கு பல நிகழ்ச்சிகளை கூறலாம். அதற்கு இந்த தத்துவப்படி மனிதனுடைய அறிவு இயற்கையின் தன்மையை அறிந்து கொள்கிறது. அந்த அறிவு அவனது வாழ்வை சமயப்படுத்தி வாழ்த்து அலை செயல்பட வாழ்த்துபவருக்கு சக்தி வேண்டும், ஏற்பு சக்தி கிடைக்கும். எல்லாவற்றின் தன்மைக்கு தகுந்தவாறு தன்னையே மாற்றிக்கொள்ளக்கூடிய பேராற்றல் இருக்கிறது. மனம் இருக்கிறது தான் நமது மனம். இறைநிலையின் அலைநிலையே மனம். அது அதர் அண்ட் அது மைண்ட் இஸ் ஆல்மைட்டி. இறைநிலை மறுபக்கம் இன்னொரு பக்கம் நம்மிடம் இருக்கிறது. அது அலையாக இருக்கிறது. மனதால் வாழ்த்தும் போது எவ்வையான பிணக்கையும் போக்கி இணக்கமாக வைத்துக் கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக பணியின் காரணமாக வெளியே செல்லும் போது ஒருவர் திருடன் என்று தெரியாமல் ஒரு திருடனிடம் நாம் பேசுகிறோம். தனது முகவரியும் அத்திருடனும் கொடுத்து விட்டு வந்து விடுகிறோம். இருவருக்குடைய நட்பு உருவாகி விடுகிறது. நட்பு உருவாகி விட்ட பிறகு அங்கு பயமே இல்லை. வீடு வீடாக தேடிக்கொண்டிருந்த அந்த திருடன் ஒரு நாள் நமது முகவரிக்கு வந்து பார்த்தார். ஆ, நம்முடைய நண்பர்களவா இவர், இங்கே திருடக்கூடாது என்று எண்ணி சென்று விடுவான். அதே போல ஒரு செடியை பார்த்து வாழ்க வளம் நின்று வாழ்த்தி அவற்றின் பயனை முழுமையாக அனுபவிக்கலாம். இதை மகரிஷி அவர்கள் எடுத்து சொல்லும்போது எங்களை பார்த்து சொல்றார், நீங்கள்லாம் ஆராய்ச்சியில இருக்கிறீர்கள், அப்போ நீங்கள்லாம் பப்ளிக் சர்வன்ஸ். இப்போ அந்த ஆராய்ச்சியை நீங்கள் செய்யும்போது இந்த வாழ்த்தினுடைய பலன் என்ன என்று அதை சயின்டிஃபிக்காக எடுத்து செய்து நிறுவனம் பண்ணி அதில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அது சயின்டிஃபிக் உலகத்துக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். அதுபோல சொன்ன உடனே மகரிஷிட்ட கேட்டோம், எப்படியே அந்த ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறது கேட்கும்போது அவர் கூறிய பதில், அவர் சொல்கிறாரு, ஜப்பானில்
அவர் இந்த வீட்டுல நாகதாளி என்ற ஒரு செடி இருந்தது. அதுல முள்ளெல்லாம் இருக்கும். அப்ப அது என்ன பண்றாருன்னா, அந்த விதையை போடும்போது அவர் வாழ்த்துறார், உனக்கு முள்ளெல்லாம் தேவை கிடையாது, நீ எங்க வீட்டுக்குள்ள இருந்து இருக்க போற, உனக்கு நான் பாதுகாப்பு, உனக்கு எதுக்கு முள்ளு, இவர் சொல்லி முடிச்சதும் அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய கிளையிலிருந்து முதல்ல வரும்போது இந்த முள்ளுடைய நீளம் குறையுது, அவர் முள் சின்னதாக போகுது, மறுபடியும் வாழ்த்திட்டே இருக்கிறார், மறுபடியும் வாழ்த்த 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 புதுசாக வந்த கிளையில முள்ளே இல்லாமல் இருக்குது. அவருக்கு ஆச்சரியம், அவர் நாம் பேசி இந்த செடி கேட்கறது மட்டும் இல்லாமல் அதனுடைய தன்மையே மாற்றிக்குது. ஸோ அவ்வளோ சிறப்பு இருக்குது அந்த வாழ்த்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த செடியை கொண்டு போய் வெளியே கொண்டு வச்சார், வீட்டை விட்டு வெளியே. இப்போ அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்போ உனக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீ ஒன்னையே கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். அந்த செடியானது மறுபடியும் வந்தோம்னா முள்ளு நிறைய வந்துச்சு. இதுதான் சொன்னார், இது உங்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் பண்ணிக்கப்பா அப்படின்னா. அப்போ நான் வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர். அப்போ எங்களுக்கெல்லாம் பேராசிரியம் எப்பவுமே ஆராய்ச்சியோடு தான் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் எங்களுடைய காலேஜுக்கு பேர். அப்போ எப்பவுமே நாங்கள் ஆராய்ச்சியும் பண்ணணும், டீச்சிங்கும் பண்ணணும், அப்புறம் விவசாயிகளுக்கும் உதவணும். இப்படி மூணு விதமாக டீச்சிங், ரிசர்ச், எக்ஸ்டென்ஷன், இந்த மூணு வேலையும் எங்களுக்கு உண்டு. உடனே நான் என்னுடைய துறையில் நூற்புழு இயல், இந்த நூற்புழு என்றால் நம்மட்டோட ஆங்கிலம் சொல்லுவார்கள், இது நூல் போன்ற ஒரு புழு, ஆனால் கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் பார்த்தா தெரியும், அதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். அப்போ அந்த இதில் வந்து நான் வேலை செய்யும்போது என்னை சாமி சொல்லிட்டாங்க, இது எப்படி செய்கிறது அப்படின்னு யோசனும்போது எனக்கு அப்படியே வருது மனசுக்குள்ள, ஓ தக்காளி செடி எடுத்து அதை விதை போட்டு அதில் வந்து தக்காளி நாற்று பிடிங்கி நட்டு அந்த நாற்றுல இந்த நூற்புழுக்கள் எல்லாம் விட்டு நாம் ஆராய்ச்சி பண்ணலாம், வாழ்த்தி ஆராய்ச்சி பண்ணலாம் என்று முடிவுக்கு வந்தேன். உடனே ஒரு 14 தொட்டியில் மண் தொட்டியில் அதில் மண் போட்டு மண்ணு கூட மணல் போட்டு அப்புறம் ஃபார்மேட் மண்ணர் இது மூன்றையும் கலவையாக சேர்த்து அது ஸ்டெரிலைஸ் பண்ணோம். அது ஆட்டோக்ளேவ்லாம் இருக்குது, அதில் மண்ணை ஸ்டெரிலைஸ் பண்ணும்போது அதில் வேறு புழுக்கள் இருக்காது, பூச்சி இருக்காது, வெளியிலிருந்து ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம போட்டது மட்டும்தான் அங்கே இருக்கோம். ஸோ அந்த செடியில் ஒரு முதல் 14 தொட்டியிலே செடிகளுக்கு ஒவ்வொரு செடிக்கும் 1000 நூறு புழுக்களை விட்டேன். அப்புறம் அடுத்ததில் இன்னொரு 14 செடி அங்கேயும் 100 புழுக்களை விட்டு அந்த நாட்டு நட்டேன். மூன்றாவது வரிசையில் 14 தொட்டிகளில் வெறும் விதை மட்டும் போட்டு நாற்று மட்டும் நட்டேன். அப்போ அந்த நாற்றுல வந்து புழுவும் கிடையாது, பாலத்தும் கிடையாது. அப்போ மூன்று விதமான ஆராய்ச்சி. அப்போ இதில் 14 ஏன் எடுத்தேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இப்போது செடி எடுத்துட்டு ஒரு செடியை கூப்பிட்டு வாழ்த்தி அதில் ரெண்டு செடியை வச்சு வாழ்த்தி உடனே நான் சயின்ஸில் எழுதுனா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்குது, எவ்வளோ செடி எடுக்கிறீங்களோ அதை ஒன்றால் வகுத்தா எடுக்கிற நம்பர் வச்சுங்க, எனக்கு 14 ஒன்றை கழித்தா 13. அப்புறம் மூன்று விதமான ஆராய்ச்சி, ஒரு ஆராய்ச்சி வந்து நூற்பொருட்களை போட்டு வாழ்த்தது செடியை, அடுத்து நூற்பொருட்களை போட்டுட்டு வாழ்த்தாமட்டுருது,
இன்னொன்று நூறு புற்களும் கிடையாது, வாழ்த்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் செடி மட்டும். இப்படிதான் மூன்று. இப்ப இந்த மூன்று ஆராய்ச்சிக்காக வரும்போது மூன்று மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு, இப்போ பதிமூணையும் ரெண்டையும் பிறகு 26. அப்போ ஆராய்ச்சிக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மைனஸ் ஒன்று இன்டூ ரெப்ளிகேஷன் மைனஸ் ஒன்று இசைகள் 12, குறைந்தது 12 இருக்கணும், இருந்தது தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். இல்லாட்டா ஆராய்ச்சியை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனுடைய சட்டங்கள். இப்போ எத்தனை நாளைக்கு வாழ்த்தணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. இந்த செடியானது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நோட்புகள் வளர விட்டா ஒரு 45 நாள்ல பெருகி ஒரு 300-400 முட்டைகள் போட்டு முட்டை கூட்டுக்குள்ள முட்டை போடும். அப்போ வேர்ல முடிச்சு முடிச்சா வரும். அப்போ எல்லாத்துலேயும் முடிச்சு வரும். இப்போ நம்ம என்ன எண்ணம் கொடுக்குறோம், முதல் வருஷத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வாழ்த்து கொடுக்குறோம். இந்த பாரு உனக்கு வந்து நோட்புகள் விட்டுருக்கேன், இப்போ நீ வந்து உன்னையே காப்பாற்றிக்கலாம். இந்த நோட்புகளில் உன்னுடைய வேருக்குள்ள அனுமதிக்க கூடாது, நீங்கள் வளமாக வாழுங்கள், இந்த நூற்புகளை எதிர்த்து வாழுங்கள் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நான் கூறிவிட்டேன். அப்போ தினமும் போய் அதை வாழ்த்துவேன். அப்போ ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய 14 செடிகள் அப்படின்னா வாழ்த்து கிடையாது, புழுக்களை மட்டும் விட்டுது, புழுக்களே உங்கள் சமத்து அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. செடிகிட்ட ஒன்றும் சொல்கிற கிடையாது. அடுத்தால மூன்றாவது வருஷத்தில் இருக்கக்கூடியதில் செடிகளுக்கு வாழ்த்தும் கிடையாது, புழுவும் கிடையாது, அது பாட்டுக்கு தானே விடணும். இப்போ 45 நாள் பொறுத்து வெளியே வந்து பார்த்தா செடி முதல்ல வாழ்த்தின செடி உயரமாக வளருது, நிறைய இலைகள் தலைகள் நிறைய கிளைகள்லாம் வருது. ரெண்டாவது செடி சோர்ந்து போய் இருக்குது, ஏன்னா அதில் நிறைய நோற்புகள் இருக்குது, வேர்லாம் முடிச்சு 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 முடிச்சா இருக்கும், கண்ணில் பார்த்தாலும் பெருசு பெருசாக தெரியும். யானைகள் வியாதிக்காரங்களை காலப்பாதை எப்படி இருக்கும், அதே போல் இந்த வேர்ல முடிச்சு முடிச்சு வந்து படித்து தருமனாக இருக்கும். மூன்றாவதுல ஒன்றுமே கிடையாதுனால அது சாதாரணமாக இருக்கும். இப்போ இந்த மூன்றையும் ஆராய்ச்சி பண்ணி அதை எழுதி ஒரு எங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைக்கு எல்லாம் ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் ஒரு ஜேர்னல் இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு ஜேர்னல் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் வந்து கரண்ட் நெமட்டாலஜி, அந்த ஜேர்னலுக்கு நான் அனுப்பினேன். அனுப்பினோட அந்த எடிட்டரை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, எல்லாருக்கும் மருந்து அடிப்பாங்க, அப்புறம் செடிக்கு வேலை எதாவது பண்ணுவாங்க, செடியை காப்பாற்றுவாங்க, நீங்கள் வாழ்த்திக்கிட்டே காப்பாற்றுகிறீங்க அப்படின்னு அது சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்கிறேன்னா பயோ மேக்னெட்டிசம் எனர்ஜி, அது பயோமேக்னெட்டிக் எனர்ஜியை செலுத்தி செடியை நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னு அந்த பத்திரிகை போட்டோன்னே அதை எடுத்து மகரிஷிக்கு வந்து அந்த ரீப்ரிண்ட்டை காட்டணும். அவர் பார்த்துட்டு இப்படி தான் எல்லாரும் செய்ய சொன்னேன், எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறேன், அப்போ நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்லாம் இப்படி செஞ்சீங்கன்னா உலகத்துக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள்லாம் சேரும், எல்லாரும் வாழ்த்து தெரிஞ்சுக்குவாங்க, அப்போ வாழ்த்தி 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 நமக்கு வந்து சிறப்பாக வாழலாம். எனவே அப்படி நம்ம செய்யும்போது இந்த வாழ்த்துடைய பலன் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து அன்பளையிலே போட சொன்னாங்க. அப்போ 2003 அந்த இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் பப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் அன்பளையில் 2005 பப்ளிஷ் பண்ணேன் இங்கிலீஷ் ஆர்டிக்கிள், ஏப்ரல்லையும் அக்டோபரில் வந்து தமிழ் ஆர்டிக்கிள். அப்போ எல்லா அன்பர்களும் பார்த்தாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப் இன்னைக்கு பார்த்தா இங்கே எம்ஏ படிக்கிறாங்கல்ல, யோகமும் மனித மாண்பும் அதில் குணநல பேரும் சமுதாய நலம் என்ற ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கில் நம்மளுடைய ஆர்டிக்கிள் பூரா போட்டிருக்காங்க. முனைவர் கா ராஜேந்திரன் அவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் வாழ்த்துதன் மூலம் தாவரங்களின் வளர்ச்சியும்
விளைச்சலும் மாற்றம் ஏற்படுத்த இயலும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது ஆய்வறிக்கையின் தொகுப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது என்று வாழ்த்தும் பயனில் கொடுத்துள்ளார். இப்படி பார்க்கும்போது இந்த சாதாரணமாக வளர்க்கப்பட்ட பயிரை விட இந்த எண்ணத்தை கொடுத்து வாழ்த்து செடியினுடைய உயரம் அதிகரிக்கிறது, தண்டின் கனம் அதிகரிக்கிறது, தண்டின் எடை அதிகரிக்கிறது, வேரின் எடை அதிகரிக்கிறது, வேரின் நீளம் கூடுகிறது, அப்புறம் வேர்ல முடிச்சு இல்லாம இருக்கும். இதுதான் அதனுடைய அடையாளம். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து சிறப்பாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்குது, கேட்குறவங்களுக்கும் வாழ்த்தினா அவ்வளோ பலன் கிடைக்குமா என்று இந்த பேப்பர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு. அப்போ அங்கே உள்ள விஞ்ஞானிகள்லாம் பார்த்துருக்காங்க. அங்கே நம்முடைய அன்பர் அங்கே இருக்கார் குப்தா அவர்கள். அவர்கள் வந்து அமெரிக்க நாட்டிலே வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக பணம் இருக்கிறது, கிஃப்ட் ஏஷியா ஃபண்ட்ஸ், அதன் மூலம் உலக சமுதாய சேவை சங்கத்துக்கு நான் பணம் வாங்கி தரேன், இதில் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுங்க, மக்களுக்கு போய் சேரும். அப்புறம் டாக்டர் லட்சுமண் அவர்கள் ஆலியர் இருக்காங்க. அப்போ நாங்கள் எல்லாம் ரிட்டையர் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யும், நேராக வந்து அந்த விவசாய பல்கலைக்கழகத்தில் போய் வைஸ் சான்சலரை பார்த்து, ஐயா இப்படி இருக்குது, செடியை வந்து வாழ்த்தி அல்லது பயோமேனேஜர்ஸை கொடுத்து செடிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை வந்து அதிகரித்து அதனுடைய மகசூலை மகசூலை அதிகப்படுத்தலாம், பூச்சி தாக்காமல் காப்பாற்றலாம், நோய் வராமல் பாதுகாக்கலாம், நீர்ப்பாசம் கூட குறைவாக போட்டு செடியை வளர்த்தலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ அவங்கள கூப்பிட்டு, அங்கே உள்ள ஒரு பேராசிரியர் தோட்டக்கலை துறையில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து சோஃபா, இந்த சோஃபா டாக்டர் சோஃபா அவர்களே அவரிடம் இந்த இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்போ அந்த ஆராய்ச்சி எங்கே பண்ணோம்னா அது வெண்டைக்காய் செடியில் பண்ணோம். அப்போ அதில் போடும்போது அதில் வெண்டைக்காய் எடுத்து 2019 அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு வந்து அதனுடைய நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுபோல் ஆலியாரில் லட்சுமண் அவர்கள் வந்து அவரும் அந்த இதை தொடர்ந்தார். நான் இங்கே வந்து கோவையில் வந்து பண்ணிக்கிறேன். அப்போ அதனுடைய நல்ல ரிசல்ட் வந்து இந்த வெறும் வாழ்த்து மட்டும் கொடுத்துட்டு செடிக்கு உரமே போடலை, தண்ணியெல்லாம் சாதாரணமாக கட்டி விட்டோம். அவர் வாழ்த்திட்டு தண்ணியை வந்து கம்மியாக கட்டியிருக்கோம். தண்ணி கம்மின்னா அப்படின்னா 100% இரிகேஷன் பண்ணோம்னா 50% இரிகேட் பண்ணால் போதும், அது 10 நாளைக்கு ஒருக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு பதிலாக 20 நாளைக்கு ஒருக்கு தண்ணி பாய்ச்சினா போதும், அப்போ நம்ம 50% சேவிங்ஸ் வரும். அப்படி வரும்போது இந்த வாழ்த்தி அதில் பயோமேனேஜர்ஸை கொடுத்தா செடியினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஆராய்ச்சியில் ரிசல்ட் கிடைச்சிது. 2-3 தடவை நாங்கள் பண்ணோம். அதை வந்து நம்ம கோவை தலைவர்கள் கூப்பிட்டு காட்டினோம், நாங்கள் இப்படி ட்ரையல் போட்டோம், ஐயா வாழ்த்தி இந்த வெண்டைக்காயெல்லாம் பாருங்கள், எனக்கு தளதளான வளர்ந்துருக்குது, பச்சையாக இருக்குது, அதனுடைய மகசூல் கூடி இருக்குது, நோயே கிடையாது, அப்புறம் வந்து பூச்சி புழுக்கள் ஒன்றுமே கிடையாது, இப்படி வெறும் வாழ்த்தி மட்டும் செடியை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ரிசல்ட்டை இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் கரண்ட் மைக்ரோபயாலஜி அண்ட் அப்ளைட் சயின்ஸ் அதில் வந்து 2019 அதையும் பப்ளிஷ் பண்ணும். அந்த பப்ளிகேஷனில் சிறப்பான பப்ளிகேஷன் என்று எடுத்து மற்றவர்கள்லாம் அது தெரிந்தது. இதில் வாழ்த்து செடியில் 3 மடங்கு மகசூல் கூடியிருக்கு. அப்படி தான் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. அப்போ வாழ்த்து பற்றி சொல்லும்போது அது சிறப்பாக தான் இருக்கும்.
அது எப்பொழுதும் அதனுடைய நலன் கிடைக்கும். எனவே இப்போ அந்த இப்போ வாழ்த்து பற்றி நம்ம சொல்கிறோம், எப்படி வாழ்த்துறோம், அப்போ அந்த வாழ்த்து முறையில் சில கருத்துக்கள் சொல்கிறேன். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்திற்கு வலிமை அதிகம். ஜபத்தின் நிறைவில் வாழ்க வளமுடன் என்று கூறும்போது அந்த வாழ்த்துக்கு மேலும் வலிமை கொடுக்கிறது. எடுத்துக்காட்டாக ஒரு வில்லில் அம்பு ஏவுவதற்காக ஓரளவு நானே பின்னுக்கு இழுத்து கொண்டு பின்னால் விடுவது ஒரு வகை, பின்புறமாக கடைசி வரைக்கும் நானே இழுத்து அம்பை விடுவது மற்றொரு வகை. எவ்வளவு தூரம் நான் பின்னாக இழுக்கப்படுமோ அந்த அளவுக்கு அம்பின் வேகம் கூடும். அதே போல தவம் செய்தால் மனம் நுண்ணிய அலைக்கு, அதாவது அந்த அலை ஆல்பா தீட்டா டெல்டா என்ற அலை 1, 2, 3 வரைக்கும் செல்லும், அதுக்கு வலிமை அதிகம். அந்த எண்ணம் அல்லது வாழ்த்து சீக்கிரமாக செயலுக்கு வந்துவிடும். ஆகையினால் நல்ல எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் சங்கற்பங்களையும் தவத்தின் முடிவிலே கொள்வது மிகவும் நல்லது. வாழ்க்கையில் செய்யும் செயல்களுக்கேற்ப நன்மையும் தீமையும் தகுந்தவாறு மனதில் தரமும் திறமும் கொடுக்கிறது. வாழ்த்து என்று நல்ல சொல்லையே அதில் நிரப்பி வைத்திருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் சொல் செயல்கள் எல்லாமே நன்மை அளிக்கும். வாழ்த்தும் போது வாழ்த்துவோர் எண்ணத்தால் வடிவம் எடுக்கிறார், அதுக்கு தகுந்தவாறு உயிராற்றல் தரம் உயர்கிறது. எனவே அவரிடமிருந்து வெளியே வரும் வாழ்த்து பயன்மிக்கது, சிறந்தது, மனித குலத்துக்கு ஏற்றது. அப்புறம் இந்த வாழ்த்துல தான் அருள் காப்பு இருக்கிறது. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாக அமையும் என்பது அருள் காப்பு. அருள் காப்பின் விளக்கம் எப்படின்னா, அருப்பேராற்றல் எங்கும் நிறைந்திருந்தாலும் அது ஓரிடத்து தேங்கியும் அந்த இடத்தை விட்டு விலகாமலும் இருக்க காந்த ஆற்றல் பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் என்று எண்ணத்தால் அருள் காப்பு கொடுத்து பயன்களை அடைவது நாம் அனுபவித்து கண்டது. எனவே அதை நாம் எப்பொழுதும் அருள் காப்பு நாம் உபயோகித்துக் கொள்கிறோம். எந்த நோக்கத்தோடு காப்பு கொடுக்கிறார்களோ அதற்கேற்ப பயன் விளையும், எடுத்த காரியம் முயற்சியை வெற்றி பெறும், அது அதனுடைய பலன் கூட்டு வைக்கும். இரவில் தூங்க செல்லும் போது அருள் காப்பு சொல்லி தன்னை சுற்றிலும் தனது வீட்டை சுற்றிலும் இட்டுக்கொள்ளலாம். தூக்கத்தின் போது தனக்கோ இல்லத்திற்கோ எந்த தீங்கும் ஏற்படாது. வாகனங்களில் பயணம் செல்லும் போது அருள் காப்பை வாகனத்தில் விட்டுக் கொண்டால் பயணம் இப்ப நம்ம வாகனத்துல பயணம் செய்யும் போது அருக்காப்ப இட்டு கொண்டு சென்றால் பயணத்தில் விபத்து வராமல் தடுக்கலாம். பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அவர்கள் விடைபெறுகின்ற போது அருள் காப்பை இட்டு அனுப்பலாம். அவரும் நலமாக வீடு சென்று அடைவார்கள். நம்மை விட வயதில் மூத்தவர்களாக இருந்தால் மௌனமாக அவர்களுக்கு அருள் காப்பை சொல்வது நலம். சிறியவர்கள் இருந்தால் வாயை விட்டு சொல்லி அனுப்பி வைக்கலாம். எனும் எத்தனையோ விதங்களில் இந்த அருள் காப்பை மெய்யுணர்வர்கள் பயன்படுத்தி பலன் காணலாம். புகழுக்காகவோ பணத்திற்காகவோ
இந்த அருட்காப்பினை மற்றவர்களுக்கு இருக்கக்கூடாது. உயிருக்குவையாக ஒரு கருணை செயலாக உள்ளம் உகந்து அருட்காப்பு பெற வேண்டும். அதுபோல ஒரு சங்கல்பம், பொதுவாக தவ முடிவில் தன்னை தானேயும் மற்றவரையும் வாழ்த்துகிறோம். முதல்ல தன் வாழ்த்து, தன் வாழ்த்து அது என்ன அடங்கியிருக்குன்னா, இந்த உடல் நலமாகவும் மனம் நலமாகவும் இருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே வாழ்த்தி கொள்வதாகும். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மஞ்ஞானம், ஓங்கி வாழ்வேன் என்று தனக்குள்ளாகவே சொல்வது தன் வாழ்த்தாகும். இவ்வாறு ஒருவர் தனக்குள் சொல்லிக் கொள்ளும்போது அவருக்குள் இருக்கும் உயிர் இயக்கம் ஒரு ஒளி பதிவை ஏற்படுத்திவிடும். ஒருமுறை ஏற்படுத்த கூடிய இந்த பதிவு தானாக பல முறை விரிந்து விரிந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். இதுவே சங்கல்பமாகும். அதனால் உடலை நல்ல முறையில் வைத்து கொள்ள இயலும். சங்கல்பத்தை மனதில் நினைக்கும் போது உடல் உள்ள ஜீவகாந்தம் பதிவாகி பிரதிபலிக்கும். அதாவது அதே ஒலிக்கிறது, அதே அனைத்து சிற்றறைகளிலும் செயல்களிலும் ஒலிக்க தொடங்குகிறது. அந்த சங்கல்பத்திற்கு செயல்களும் அதன் பயன்களை எப்பொழுதும் இந்த செல்லுக்கு கிடைக்கும். தன்னையே வாழ்த்திக்கொள்வது என்பது தற்பெருமையோ அல்லது சுயநலமோ ஆகாது. ஒரு மனிதன் அறிவில், உடல் நலத்தில், செல்வத்தில் உயர்வாக இருந்தால் சமுதாய சிறப்பான பல நன்மைகளை விளைவிக்கக்கூடியதாகும். எனவே ஒவ்வொருவரும் உடல் நலமும் செல்வ வளமும் மன வளமும் அமைய வேண்டும். இவையெல்லாம் அமையும் வகையில் ஒருவர் தன்னை வாழ்த்திக் கொள்வது கூட சமுதாய தொன்றுக்கு ஏற்ற ஒரு கடமையாகும். உடல் நலமாக இருக்க வேண்டும், மனம் வளமாக இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் கொள்வது அவசியமாகிறது. நமது மகர்ஷி அவர்கள் தனி மனிதனும் சமுதாயத்தின் மேன்மையடத்தக்க வகையில் ஈரக பண்பாட்டை சங்கல்பமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். நான் இந்த வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் எந்த உதவி செய்வேன் என்று இரண்டு சங்கல்பத்தையும் சொல்லியிருக்கிறார். உடல் நலம் மனித வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது. உடல் நலமாக இருந்தால் இன்பமாக வாழ முடியும், மன வளம் பெறும், கடமைகளை நிறைவாக செய்யவும் முடியும், முழுமை அடைய முடியும். அடுத்தது நீள் ஆயுள், மனிதனுக்கு ஆயுள் 120 என்று கணக்கிட்டார்கள். நமக்கு ஒரு பிறந்த மனிதனுக்கு அந்த அறிவை பெருக்கிக் கொண்டு அறிவை மேல்நிலைப்படுத்தி இறைநிலையோடு ஒன்றி பிறவித்தொடரை அறுக்க வேண்டும் என்பதே முக்கிய நோக்கம். மனித பிறவியின் நோக்கம் முடிய வேண்டும் என்றால் அதற்குரிய ஆயுளும் வேண்டும். ஏனென்றால் பல காலமாக பல பிறவிகளிலே கருத்து தொடர் மூலமாக நாம் வந்த வினையை பதிவுகளெல்லாம் கழித்து ஆன்மாவை புனிதப்படுத்தி இறைநிலை அடைவதற்கு காலம் அதிகமாக தேவைப்படுகிறது என்பது அதிகமான செல்வத்தை பணத்தையோ குறிப்பதன்று. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவு செய்து கொள்வதற்கு அனைத்து பொருட்களையும் குறிப்பதே நிறை செல்வம். புகழ் அடுத்தது, உயர் புகழ் வேணும். புகழ் என்பது ஒரு வகை ஈர்ப்பு சக்தி. ஆற்றல் மிக்க ஒரு ஆன்மாவை நோக்கி பிற ஆன்மாக்கள் ஈர்க்கப்படுவதே புகழ் என்பதாகும். புகழ் என்பது தன தேடிப்போவது அல்ல. ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கை அந்த சமுதாயத்தை எத்தனை பேருக்கு இந்த சமுதாயத்தில் நன்மை அளிக்கிறதோ அந்த நன்மையை பெற மக்கள் வாழ்த்தும் வாழ்த்து அதில் காட்டும் நன்றி இதுதான் புகழாக மலர்கிறது. உயர் புகழ் எப்படி வேண்டுமானாலும் பெறலாம் என்பது தவறு. உலகத்திற்கு நன்மை அளிக்கும் செயல்களையே செய்து
அதனால் மக்கள் வாழ்க்கை துன்பங்களை நீக்கி மன நிறைவு பெற்று இன்பம் மலர காணும்போது அம்மக்கள் உள்ள பூரிப்புடன் அளிக்கக்கூடிய வாழ்த்துதான் உயர்ப்புகள். புகழ் என்பது தானாக விரும்பி பெறக்கூடியது அல்ல. தானாக எதையும் எதையும் செய்து அதன் மூலமாக வர வேண்டும் என்று கருதி பெற முடியாது இந்த புகழை. ஒருவர் நற்செயலின் மூலமாக பயனடைந்த மக்கள் காட்டும் உல மகிழ்ச்சி தான் புகழாக. பாதுகாப்பு வழியாகவும் அமைப்பதாகவும் அமைகிறது. அடுத்தது மஞ்ஞானம். இயற்கையில் அமைப்புகளையும் வளங்களையும் நியதிகளையும் இரகசியங்களை எல்லாம் உணர்ந்து கொள்வதே மெஞ்ஞானம் ஆகும். அந்த மெய்ப்பொருள் என்பது இயற்கையின் அடிப்படை நியதி. ஆறாவது அறிவுடைய நோக்கம் இறைநிலையை உணர்வதுதான். இயற்கை நியதிகள் உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு செயலிலும் ஒரு விளைவு வருகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இயற்கையின் ஒழுங்காற்றல் உணர்ந்து கொள்ளும் போதுதான் எந்த செயல் செய்தாலும் தனக்கும் பிறக்கும் என்று விளைவு உண்டாகும் என்பது தெளிவு கிடைக்கும். விஞ்ஞானம் பெறும்போது தன்மனைப்பு ஒழிகிறது. அனைத்து தோற்றில் மக்களுக்கும் இறைவனுடைய கூறுதான் என்ற தெளிவு கிடைக்கிறது. எனவே உடல் நலம் நீளாவில் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வு என்ற சங்கல்பம் சொல்லி பயன்பெறலாம். அடுத்ததாக பிறரை வாழ்த்துவது. பிறரை வாழ்த்தும் போது முதல்ல வாழ்க்கை துணைவர், அது மிக அவசியம். வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து சொல்லும்போது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் வாழ்க்கை துணையாக அமைகின்றனர். இந்த உறவு வலுவுள்ளதாக சீராக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வேறுபாடு இல்லாமல் பிணக்கு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ள வேண்டும். எதுவுமே மாறாத அளவுக்கு அன்புடன் கூடிய நட்பு உருவாக வேண்டும். அதுக்கு கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் நினைத்து வாழ்க வளமுடன் என்று மனமாற வாழ்த்த வேண்டும். அடுத்து பெற்ற குழந்தைகள், அடுத்து உடன் பிறந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள், அடுத்து நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள், தொழில்துறையில் தொடர்புடையவருக்கு வாழ்த்துக்கள். எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனதை வாழ தூய்மையாக அவரை வாழ்த்தும் போது மனம் எப்பொழுதும் அன்பு கலந்து எப்பொழுதும் வாழ்த்த வேண்டும். இனிமே அந்த முறையிலே துன்பம் தருபவர்களுக்கு எதிராக நினைப்பவர்களுக்கும் அவர்களை திருந்தி நல்வாழ்வு பெறும் கருணையோடு வாழ்த்த வேண்டும். அடுத்தது உலக வாழ்த்து. உலகினுடைய பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் கூர் பகை அச்சமிட்டுகள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ வேண்டும். உலகங்கு மனித குலம் அமைதி என்னும் ஒரு வட்டாத நன்னெறி பெற்று வாழ வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். அடுத்ததாக மழை வாழ்த்து. இந்த மழை வாழ்த்து எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? 1970 ஊட்டியில் இருந்த அன்பர்கள் வேதாதித்ய மகர்ஷி அவர்களிடம் மழை வேண்டி நின்றனர். மகர்ஷி அவர்கள் 3 நாட்கள் மௌன நோன்பு இருந்து மழைக்காக தவம் ஏற்றினார். 3வது நாள் தவத்தை நிறைவு செய்து பிறகு மழை பெய்து அப்போது வடிவமைத்தது இந்த ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்த்த. எனவே அடுத்தது உலக வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தி பெய்யட்டும், உழவெல்லாம் தானியத்தை கோப்புடனே பெற்றும், பல்துறைகள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தோற்றுணர் பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வு அளிக்கை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
இறைவோடு இணைந்த இந்த வாழ்த்து மிக முக்கியம். இறையுணர்வு தவம், அறநெறி ஒழுக்கம் என்ற இரண்டும் கடைபிடித்து நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு சத்குரு வேதாதேவி மகர்ஷி யோகா மன்றத்துக்கும் அன்பர் சேகர் அவர்களுக்கும் மனமாக நன்றியை பாராட்டி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.